ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சமையலோசை. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சூப்பர் டேஸ்ட்டான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப குயிக்காகவும் செஞ்சிடலாம். இந்த மஷ்ரூம் பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி இதை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே பிரியாணி செய்யும்போது நமக்கு அரிசி தான் ரொம்ப முக்கியம், அது கரெக்டாக நம்ம பார்த்து வாங்கணும். பாருங்கள், இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் இந்த பிரியாணி செய்ய போகிறோம். இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் நல்லா சூடானது, இதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் இப்போ நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி 2 பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். அது இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், காரத்துக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். இதை நீங்கள் 2 உடச்சி கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, அதே மாதிரி பூண்டு இதை நல்லா தட்டி சேர்த்தாலும் இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதோடய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கினதும் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 200 கிராம் மஷ்ரூம் எடுத்துக்கிறேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பிரியாணி செய்யும்போது அது கொஞ்சம் பெரிய சைஸாக தான் நம்ம போட்டு செய்யணும். கட் பண்ணுறது கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். இன்னொன்று, மஷ்ரூம் வந்து நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்து குக் ஆகிரும், ரொம்ப டைம்லாம் எடுக்க, அதனால் இந்த பிரியாணி ரொம்ப குயிக்காகவே நம்ம பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா. இவ்வளோ நம்ம மசாலா எடுத்துக்கிறோம். நம்ம எந்த ஒரு பிரியாணி மசாலா எதுவுமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த தண்ணி எதுவுமே சேர்த்துக்கலாம், ஆனால் இந்த மஷ்ரூம்லேருந்து கொஞ்சம் தண்ணி நமக்கு இருக்கும். இப்போ நம்ம 1 கை அளவுக்கு புதினா மல்லியெல்லாம் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே சேர்த்து நமக்கு 1 கை அளவு இருந்தால் போதும். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி மஷ்ரூம் பிரியாணி செய்யும்போது நம்ம தயிர் நிறைய சேர்த்துக்க வேண்டாம், கொஞ்சமாக தான் நம்ம தயிர் சேர்த்துக்கணும். அதையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், மஷ்ரூம்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அரிசி இருக்கு, அதை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததும் நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நான் 1 கப்புக்கு இன்றைக்கி 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நமக்கு அரிசி எப்படி ஊறியிருக்கோ அதை பொறுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கணும். எல்லாமே கலந்து விட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சேர்த்து இது நல்லா கொதி வந்ததும் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வத்தின பிறகு நம்ம இப்போ வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு இது 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள்,
பாருங்கள் சாதமும் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சமையலோசை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பின் அறுசுவையுடன் இணைவோம்.